ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் ஆல் தி பெஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி ஒரு கட்டு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், வரமிளகாய் 8 எடுத்துக்கோங்க, புளி, நெல்லிக்காய் சைஸு, உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணலி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, புளி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் தண்ணியே ஆட் பண்ணல, இதில் உள்ள தண்ணியே அப்படி நல்லா வெளியே வருது. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஆற விட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுடலாம். வடைசட்டி எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி துவையலை போட்டு தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க, எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இதில் கருவடம் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். கருவடம் கடைசியாக போட்டு இந்த மாதிரி வரக மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது நம்ம சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது ஒரு சட்னி மாதிரி தொட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆல் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.